இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரை வைரல் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த சேனல்ல வீட்டுக்குள்ள வைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவில இருந்து எடுக்கப்பட்ட மர்மமான பதிவு தான் இது. ஃபேமிலியில இருந்த ஒருத்தர் இறந்து போயிருந்திருக்காரு. இறந்ததுக்கு அப்புறமா அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியில இருந்தவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அந்த போட்டோ இருந்த ரூம்ல இந்த நிகழ்வு நடந்துச்சு. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஸ்பீக்கருக்கு மேலே இருந்த ஒரு பொருள் திடீர்னு அவர் மேலே விழுந்திருக்கு. அப்படி விழுந்தப்போ அவரே ஆச்சரியத்தில் எழுந்திருச்சு பார்த்தாரு. அந்த ரூமில் யாருமே இல்லாதப்போ அது எப்படி தானாக வந்து விழுந்திருக்கும்ட்டு அவர் பகலில் சிசிடிவியை செக் பண்ணார். அப்படி செக் பண்ணும்போது தான் அவர் மேலே அது தானாக வந்து விழுந்ததையே பார்த்துருக்காரு. அதை பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டார். அவர் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியில இருந்த எல்லாருமே மிரண்டுட்டாங்க. அன்னைக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கூட ஒரு சில நிகழ்வுகள் அவங்களோட வீட்டில் நடக்க தான் செஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கேரி ஃபுட்டேஜ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லிருந்து எடுக்கப்பட்டது. நைட் டியூட்டிக்காக ஒரு பையன் ஒரு பில்டிங்க்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி உட்காரும்போது அந்த இடத்துல கேமராவையும் செட் பண்ணி வச்சுருந்துருக்கான். அப்படி செட் பண்ணி வைக்கப்பட்ட கேமராவில் இந்த மர்மமான பதிவு பதிவாச்சு. கருப்பா ஒரு சைக்கோ அவனை நோக்கி வந்திருக்கு. அங்க அவனை பார்க்க வந்தது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்க்கு மேலையும் ஏறி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்க்கு மேல ஒரு வெள்ளை உருவமும் நடந்து போயிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் துருபா அசாம் 3597 அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அசாமில் இருந்த ஒரு ஸ்கூலில் பசங்க எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வினோதமாக நடந்துக்க ஆரம்பித்தா. உடனே அந்த கிளாஸில் இருந்தவங்க எல்லாரும் அந்த பொண்ணுக்கிட்ட போனாங்க. அப்படி போனப்போ அவங்க மிரண்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்திருக்கு. திடீர்னு அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சதுனால கூட இருந்த பசங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பொண்ணை அடக்கி அதுக்கப்புறமா அவங்களோட ஃபேமிலிக்கும் இதை பத்தி சொல்லிட்டாங்க. அவங்களும் அங்க இருந்த பேய் ஓட்டுறவங்க கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணு பழைய நிலைமைக்கு மாறியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎஸ்ஆர் கோஸ்ட் ஹண்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த சேனல்ல இருந்து ரெண்டு பேர் ஒரு அபேண்டன்டான ஆஃபீஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போனாங்க. அந்த ஆஃபீஸ்க்குள்ள போகும்போதே பயங்கரமான சத்தம் மற்றும் இடைஞ்சல் ஏற்பட்டிருந்திருக்கு. இருந்தாலும் அந்த ஆஃபீஸ்க்குள்ள போனாங்க. உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பல பயங்கரமான குரல்கள் கேட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கேமரா ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு அவங்க தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டாங்க. அப்படி போன சமயத்தில் இந்த மர்மமான பதிவு பதிவாச்சு.
ஒரு அமானுஷ்யமான உருவம் எட்டி பார்த்துட்டு போயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ரிச்சுவல் பண்றதுக்காக வச்ச பிளேட் தானா கீழே விழுந்திருக்கு. அவங்க திரும்பி வந்து செக் பண்ணும்போது பிளேட் கீழே விழுந்ததை பார்த்துருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த பூ இன்னொரு இடத்துல தொங்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து அவங்க மறந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வாம்பயர் ஸ்குவாட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லிருந்து எடுக்கப்பட்டது. அரவிந்த் அகிலன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அபேண்டன்டான பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க. அந்த வீட்டில் நாலு பேர் வாழ்ந்திருக்காங்க. அப்பா அம்மா ஒரு பொண்ணு ஒரு பையனை வாழ்ந்திருக்காங்க. பையனுக்கு 12 வயசு, அந்த பொண்ணுக்கு 20 வயசு. அந்த பொண்ணு ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் இறந்து போயிருந்திருக்கான். இறந்து போனதுனால அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்திருக்கா. அந்த பையனை நினைச்சு ராத்திரி சமயத்துல அந்த வீட்டில இருந்து வெளியே வந்து நின்றுட்டு இருப்பாளாம். கொஞ்ச நாள் அவ பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவ சரியாக ஆரம்பிச்சா. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக பேரண்ட்ஸ் வெளியே போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணும் பையனும் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணு பாத்ரூம்குள்ள போய் தீ குளிச்சிருந்திருக்கா. அப்படி தீ குளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அவனோட தம்பி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கான். ஆனா கடைசியில அந்த பையனும் இறந்து போயிட்டான். அந்த நிகழ்வுக்கு அப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸ்னால அந்த வீட்டில் இருக்கவே முடியல. அந்த இடத்துல பல அமானுஷ்யங்கள் நடக்க ஆரம்பிச்சிருந்துருக்கு. அதுக்கப்புறமா அவங்க இருந்த வீட்டில் இருந்து ரெண்டு தெரு தள்ளி இன்னொரு வீட்டில் போய் குடியேறிட்டாங்க. அப்படிப்பட்ட வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் அரவிந்தும் அகிலனும் போனாங்க. அப்படி அவங்க அந்த பில்டிங் கிட்ட நெருங்கி நடந்து போகும்போது இந்த உருவத்தையும் பார்த்தாங்க. ഇത് കണ്ടിട്ടുണ്ടോ? ഇല്ലടാ. മരത്തിന്റെ പക്ഷികളും കാണാം കാണാൻ തോന്നുന്നു. അതിന്റെ കാഷ്ടമാണ് കിണറ്. കാണാൻ പറ്റുന്നുണ്ടോ? വയസ്സിനു കാണാൻ പറ്റുന്നുണ്ടെന്ന് തോന്നുന്നു. എന്തോ രൂപം കണ്ട. എവിടെ കാണാനില്ല ഇപ്പം. അറിയോ, പോയി തോന്നിയതാണോ ഇനി നമുക്ക്? അല്ലല്ല, ഞാനും സാർ ഞാനും കണ്ടതാ. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில் ஒரு கருப்பு உருவம் தென்பட்டிருந்துருக்கு. அதை பார்த்து அவங்க ஷாக்காக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பில்டிங்கோட மற்ற இடங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பில்டிங்க்கு உள்ள போகிறதுக்கு வழிகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வழியை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நிகழ்வு நடந்துச்சு. നമുക്ക് അകത്തോട്ട് കയറാം. പാ അകത്തോട്ട് കയറാം. കണ്ടു ഞങ്ങൾ പേരിയോ? പക്ഷേ അവൻ പെൺകുട്ടി ദിവസം മാത്രമേ കണ്ടുള്ളൂ. കാടായ ഇവിടൊക്കെ എങ്ങനെ കാടി വെച്ച് കിടക്കുന്നു പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ എന്തവസ്ഥയായിട്ടായിരിക്കും ഇത്രയും കാടായി കാണി കിടക്കുന്നത്? அந்த பில்டிங்குள்ள இருந்த ரூம்ல ஒரு உருவம் தென்பட்டிருந்திருக்கு. அதை பார்த்து அவங்க ஷாக்காக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வழியை கண்டுபிடிச்சி உள்ள போனாங்க. அப்படி உள்ள போனப்போ இந்த நிகழ்வு நடந்துச்சு. ഓടേണ്ട സാഹചര്യങ്ങൾ എടാ, ഓടേണ്ട സാഹചര്യങ്ങൾ നമ്മൾ ഓടിയല്ലോ. ക്ലോക്കിന്റെ അവസ്ഥ നോക്കി. ആ ക്ലോക്കിന്റെ അവസ്ഥ പരിതാപ. ഈ ക്ലോക്ക് കണ്ടിട്ട് തന്നെ പേടിയാവുന്നു ഗൈസ്. ഭയങ്കര ഡാർക്ക് ഈ ക്ലോക്കിന്റെ അവസ്ഥ. ഒരു പല്ലാതെ പോലെ ഇരുണ്ട അവസ്ഥ. ഇരിക്കുകയാണ് ക്ലോക്ക്.
பாத்தீங்களா, ஒரு அமானுஷ்யமான பெண்ணோட முடி மாதிரி அந்த இடத்துல தென்பட்டிருந்திருக்கு. அதை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த பில்டிங்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த இடத்துல பல இடங்கள்ல ஒரு பெண்ணோட குரல் கேட்டிருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்தப்போ அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில ஏதோ ஒன்று தென்பட்டதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருக்கிறது ரிஸ்க்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க.